இலங்கையில் புதிய அதிபருக்கான தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றுள்ளார் இலங்கையில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று அதிபர் பதவியில் இருந்து கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்று அந்நாட்டு மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அதிபர் பதவியை கோத்தபய ராஜபக்சே ராஜினாமா செய்தார் அந்நாட்டின் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றார் இந்நிலையில் புதிய அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை நடைபெற்று உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டன மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தி மூன்று வாக்குகளில் ரணில் விக்ரமசிங்கே நூற்று முப்பத்து நான்கு வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட டல்லஸ் அழக பெருமா எண்பத்தி இரண்டு வாக்குகளும் அனுராகுமார் திசநாயகே மூன்று வாக்குகளும் பெற்றனர் நான்கு செல்லாத ஓட்டுகள் பதிவாகின இதன் மூலம் வெற்றி பெற்ற ரணில் விக்ரமசிங்கே இலங்கையில் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தற்போது இலங்கை அதிபராக உள்ள ரணில் விக்ரமசிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பதவியில் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது